ஐயா அஜய்பால் சிங் அவர்கள் சொல்லும்போது ரெண்டு வருடமானாலும் நாங்க பின்வாங்க மாட்டோம்ன்றாரு. நான் நீங்களே விட்டு போனாலும் நான் விட்டு போறதா இல்ல. என் சட்டத்தை நீ மதிக்காத போது உன் சட்டத்தை மைத்துக்கடா மதிக்கிறேன். யாருக்கு இந்த வேலை நடக்குதுன்னு தெரியாதா? ஏன் ஊர் காட்டு பள்ளியில வந்து அதான் எதுக்குடா போட்டோஸ் கட்டாய் துறமுகம் கட்டுறான்? எது கட்டுறான்? கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? புல்லு புடுங்குற வேலை புடுங்குற வேலையா? அங்க என்ன உனக்கு என்ன வேலை? நீ அதை செய்யல. 6111 ஏக்கரை என்னுடைய கடலை பறிச்சு கொடுக்குற நீ தனி முதலாளிக்கு எது கொடுக்குற? அங்க இருக்கிற அலையாத்தி காடுகளை அழித்து இந்த பவளப்பாறைகளை முடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க எங்களை. கடல் ஒரு எப்படி கடல் பொது சொத்து, அது எப்படி தனி மனிதனின் உடமையாகும்? எப்படி உடமையாகும்? இது யாருக்காக நடக்குது? அத்தியாவசிய பொருள் என்று இருக்கும் போதே விலையை கட்டுப்படுத்த முடியல. காரணம் என்ன? எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற கொள்கை முடிவு. காலையில ஒரு பெட்ரோல் 90 ரூபாய் இருக்குது, அப்புறம் 100 ரூபாய் ஆகுது, அப்புறம் 110 ஆகுது போகுது. ஒரு கிலோ தக்காளியை விளைய வச்சுக்கிட்டு ஒரு லாரியில ஒரு கிலோ தக்காளி 10 ரூபா அதை ஏத்திக்கிட்டு கோயம்பேடு சந்தைக்கு நாங்கள் வரோம், மதுரையிலேருந்து ஏத்திக்கிட்டு வரோம். வர்ற வழியில சுங்கச்சாவடி சாவடி சாவடின்னு போட்டு சாகடிக்கிற, அதுக்கு கப்பம் கட்டுறோம், பெட்ரோல் டீசல் போடுறோம். அது 10 ரூபா உள்ள இருக்கிற தக்காளி ஒரு லாரி தக்காளியின் விலை 6000 ரூபா சந்தையில வந்து இறங்கும் போது 12000 ஆகுது. ஏன் ஆகுது? இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் இந்த சுங்கச்சாவடி கட்டணமும் அந்த பாரவுந்தின் வாடகையும் அத்தியாவசிய பொருளின் அடக்கத்தில் ஏறிடுது. பைத்தியக்கார பயல்களாடே படிச்சுட்டு வாங்கடா போய் ஏதாவது போய் ஒன்னு ஒரு சிந்தனை கிடையாது. சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு, பினான்ஸ் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரியாது, பொருளாதாரம் என்னன்னு தெரியாது. அவரும் மானங்கடை தான் கேட்கிறாரு அவங்கள. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதமும் சாதி ஒரு மயிரும் பயன்படாது. கொடும் துரோகம், கொடும் துரோகம். நான் சொல்லிட்டே இருந்த யாரும் கேட்கல. எதிர்காலத்தில் நீங்கள் பாருங்கள், தங்கம் வைத்திருப்பவனோ வைரம் வைத்திருப்பவனோ பெட்ரோல் வைத்திருப்பவனோ பணக்காரனாக இருக்க மாட்டான், தண்ணீர் வைத்திருப்பவன் தான் இருப்பான் என்று நான் சொன்னேன், நீங்கள் நம்பலை. ஒருத்தன் போட்டிருக்கான், அண்ணன் சீமான் சொன்னது நடந்தே விட்டது. அமெரிக்காவில் தங்கம் பெட்ரோல் அதுக்கெனையே தண்ணி கொண்டாந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் அமெரிக்காவில். அடுத்த வாரத்தில் கூட இங்கே வந்துடும். உங்களுக்கு உதாரணமாக சொல்ல பாருங்கள், என்ன பண்ணுவான்? உங்களை எப்படி மனநிலைக்கு தள்ளுவான்னு பாருங்கள். பெட்ரோல் விலையை ஏற்றிடுவான், டீசல் விலையை ஏற்றிடுவான், நம்ம போராடுவோம். அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, ஆனால் விலையை எப்படி ஏற்றுவான்? 5 ரூபா ஏற்றுவான். விலையை குறைக்க வேண்டும், விலையை குறைக்க வேண்டும் நம்ம போராடுவோம். மக்களின் போராட்டத்துக்கு செவி சாய்க்கிற மாதிரி சாய்ச்சி 2 ரூபாய் குறைச்சி அவனுக்கு வேண்டிய 3 ரூபாய் அப்படியே வச்சுக்குவான். கவனிச்சுக்கணும், இதைத்தான் பல பிரதர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவான்? செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான். நீ அவசரமாக அலுவலகம் கிளம்பிட்டு இருப்ப, எரிபொருள் இருக்காது. ஒவ்வொரு எரிபொருள் வங்கியாக போய் கேட்ப, ஸ்டாக் நகையே, ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை, இங்கே இல்லை, கையாட்டிகிட்டே இருப்பான். நீ அடுத்த பெட்ரோல் இப்படி போயிட்டே இருப்ப, எங்கேயாவது போய் யோ ஒரு கிலோ ஒரு லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய்னாலும் போட்டு தொலையா அப்படிம்ப. உன்னை அந்த மனநிலைக்கு தள்ளிடுவான். எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லிட்டர் கொடுத்துரு, அந்த நிலைக்கு தள்ளிடுவான். அது போல என்ன பண்ணுவான்? உணவை வாங்கி, அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமித்து பதுக்கி வைத்துக்கொண்டு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை இந்த முதலாளிகள் உருவாக்குவார். இவங்களுக்கு எப்படின்னாப்பா நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப நாட்டுக்கோழி தேவைப்படுது, நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். இயற்கை வேளாண் முறையில் விளையிற தக்காளி வெண்டைக்காய்க்கு நம்ம அலையிறோம், நம்ம தேடுறோம். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடுகொடுக்க முடியல, மக்களின் தேவைக்கு ஈடுகொடுக்க முடியல. அப்போ ஒரு கிலோ தக்காளி தேவைக்கு 10 பழத்தை கொண்டாந்து 10 பழத்தை விளைய வைக்கிறதில்ல, ஒரே பழத்தை 1 கிலோ வாங்கிடுவோம் ஊசியை போட்டு. புரியுது, நான் சொல்கிறது விளங்குதில்ல. சொரக்காய் பூசணிக்காய் தண்ணி இருக்குது, பூசணிக்காய் பெருசாக இருக்குது, உங்களுக்கு புரியுதா? இப்போ நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. நாட்டுக்கோழி சாப்பிடணும், நாட்டுக்கோழின்னு போட்டால் நாட்டுக்கோழியை அவனால் உற்பத்தியை பெருக்க முடியல. அதுக்கு ஒரு டூப்பை போட்டு பண்ணக்கோழியை கொண்டான்ட்டான், அதுவும் பார்த்தா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுறான்? இந்த காளை மாடுகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க முடியாது, அது இனம் பெருகிக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா அவன் என்ன செய்கிறான்னா, இந்த ஜல்லிக்கட்டை மாடை வதைக்கணுங்கிற பேரில் நம்மளை பழி சுமத்தி அதை அடிக்க பார்த்தான். அங்கே நம்ம திமிரி எழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான்? இந்த கால மாட்டை நீ இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது தடைன்ட்டான். அப்போ எப்படா இனப்பெருக்க? நாங்கள் ஊசி போடுறோம். இது தரம் இல்லையா? எங்கோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் தயாரித்தர ஊசி தரமானதா? அது என்ன சொல்கிறான்? அது இனி கால மாடே போடாது, ஆண் கண்ணுக்குட்டியே வேணாம், அப்படி ஒரு ஊசி வச்சுருக்கோம், வெறும் கிடேறி பசுமாடாக தான் போடும், அது உங்களுக்கு நல்லா பால் தரும், நிறைய பால் தரும். இவங்களே 8000 பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது இறக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் பச்சை மட்டை அடி உறுதி, அது உறுதி உறுதி, அது தட் இஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம்,
மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா? இன்னும் பல பைத்தியங்களை வேற வர இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா, நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். இதே சட்டத்தை இன்னைக்கு திமுக எதுக்குது, இந்த சட்டத்தை காங்கிரஸ் எதுக்குது, அந்த 2012 இந்த சட்டத்தை அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை, அந்த ஏபிஎம்சி சட்டத்தை, அந்த ஒருங்கிணைந்த அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அந்த எதிர்க்கல, அந்த முறையை எதிர்க்குது. 2013 காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களை அதை நீக்கிட்டு நேரடியாக நீங்கள் அரசுக்கிட்ட விற்கிறதுக்கு பதிலாக சந்தேக போய்வீங்கன்னு சொல்லுது. 2019 தேர்தல் அறிக்கையில் ஒன்பதாவது இதில் வந்து வரிசையில், 11வது வரிசையில் 9வது இதில் சொல்லுது, நாங்கள் வந்தால் இந்த ஏபிஎம்சியை நாங்கள் நீக்கிடுவோம்னு சொல்லுது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். ஒரு தம்பி ஏதோ ஒரு கட்டுரை மாதிரி நான் படித்தேன், அணுகுலை யார் கொண்டு வந்தது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறங்க. மீத்தேன் நீத்தேன் ரயில்வேக்காரன் கையெழுத்து போட்டது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறங்க. இந்த டோல் கேட்டுக்கு இப்போ போராடியில் கொண்டு வந்தது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறங்க. பாருங்கள், கச்சத்து வீடு கொடுக்கும்போது ஏமாந்து நின்றுதார் கொடுத்தது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறங்க. கடைசியாக தான் போடுறேன், ரொம்ப நாளாக நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இனி போட மாட்டோம், மன்னிச்சுக்கிறீங்க. அம்பட்டு நாடகம், மக்கள் எதிர்க்காதவரை அதை இதெல்லாம் செய்கிறது. எடுத்துட்டான்னா அதை வந்து எடுத்து நம்மளோட சேர்ந்து போகிறோம். அதை நான் பல தடவை கேட்டேன், டேய் நாங்கள் தான் எங்கள் அப்பா இறந்துட்டார்னு அழுதுகிட்டு இருக்கோம், கொலை பண்ணவனும் கூட உட்காந்து எழுதுகிட்டுருக்க, என்ன ஒரு தர்ம நியாயம் இது? என்னிடத்தில் கேட்கிறார்கள், பஞ்சாப் ஹரியானாலாம் விவசாயிகள் போராடுகிறார்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒருவருமே போராடவில்லையே என்று. அதான் எனக்கும் தெரியல ஏன் போராடலை அப்படின்னு. 3 சட்டங்கள் 1955 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த விவசாயிகள் விற்பனை செய்கிற பொருள்களை அதை வாங்கி சேமித்து வைத்து ஒரு பேரிடர் காலத்தில் பெரும்பஞ்சம் காலத்தில் மக்களுக்கு விநியோகம் செய்யும், அது ஒழுங்குமுறை விற்பனை கூடும், அதை அரசே கொள்முதல் செய்து கொள்ளும். அதுக்கு ஏபிஎம்சி என்று சொல்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி என்று. அதை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கூட சொசைட்டி சொசைட்டின்னு கூட நம்ம சொல்லுவோம். அது ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ப இந்த சட்ட வரைவை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருது. இதை மொத்தமாக இந்த சட்டம் தகர்க்குது. மாநில உரிமையை பறித்து விட்டு அது சென்னை அரசுகிட்ட போய் விவசாயிகள் வந்து உருளைக்கிழங்கு, புளி, கரும்பு, வெல்லம், மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம், இந்த மாதிரி இப்போ பருத்தி கருப்பட்டி இந்த மாதிரி முக்கியமான பொருள்கள் எல்லாம் வாங்கி, நெல் அரிசி எல்லாத்தையும் வாங்கி அரசு சேமித்து வைக்கிறது உணவு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு. நீங்கள் பார்க்குறீங்க டாஸ்மார்க் சரக்கை எப்படி பாதுகாப்பாக அடுக்கி வச்சுருப்பாங்க, நெல் முட்டையை எப்படி மலையில் நினைஞ்சு கொட்டி வச்சுருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வலையொலியில் இருக்கு வேணால் பாருங்கள். இவர்களுக்கு சாராயத்தை விட சாப்பாடு, சாப்பாட்டை விட சாராயம் தான் முக்கியமானது இவர்களுக்கு. அதில் அரசு கொள்முதல் செய்வதிலேயே உரிய விலை கிடைக்கல, ஒரு ஆதார விலை, ஒரு நியாயமான விலை கிடைக்கவில்லை. எங்களுக்கு அந்த விலையை உயர்த்தி கொடுங்கள் என்று நமது வேளாண் குடிமக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார். நுட்பமாக கவனிக்கணும். இப்போ இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம், இந்த ஏபிஎம்சி, இது நீ செயல்படாது. நேரடியாக நீங்கள் முதலாளியிடம் விற்றுக்கலாம், சந்தையில் ஒண்டி விற்றுக்கலாம். அந்த சந்தையை வைத்திருப்பவர் யார்? முதலாளி. நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து விற்றுக்கலாம். அப்படியே சிவகங்கை ராமநாதத்துலேருந்து திருநெல்வேலி தஞ்சாவூர்லேருந்து நம்ம ஆத்தாப்பன்லாம் அப்படி ஏறி மகாராஷ்டிராவில் போய் விற்றுட்டு, அவன் போனவன்னா யார் தமிழ்நாட்டில் வந்திருக்கீங்களா, அவங்க தக்காளியை கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு பைத்தியகார பயில்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுறப்பா அப்பா, என்ன கொடுமையாக இருக்குது. ஒரு நாட்டை ஒரு விவசாயி மகன் ஆள்றான், ஒரு தச்சன் மகன் ஆள்றான், ஒரு கொத்தனார் மகன் ஆள்றான், ஒரு மீனவன் மகன் ஆள்றான்னா நாடு உருப்படும். அவனுக்கு போராடுகிறவன், பசியோடு இருக்கிறவன், பட்டினி கிடக்கிறவன், மக்களின் துயரம் தெரியும். இது ஒரு இளவும் இல்லாத கூட்டத்துக்கிட்ட சிக்கிடுச்சு நாடு. அத்தியாவசிய பொருள் என்று இருக்கும்போதே எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து விவசாயிகள் வந்து அரசு கொள்முதல் செய்து அரசே உரிய விலையை விவசாயிகளுக்கு கொடுக்கல. அரசே கொடுக்காத போது ஒரு தனி முதலாளி விவசாயிக்கு உரிய விலையை, சரியான விலையை, நியாயமான விலையை கொடுத்து விடுவான் என்று எப்படி சொல்லுது, எப்படி நம்புறது, எப்படி இந்த அரசு சொல்லுது? ஒன்னாலே முடியல, ஆனால் முதலாளி தருவான் என்று நீ சொல்ற. எங்களை உழைக்கும் உழவர் குடியை கூட்டிணைவு முதலாளிகளின்
அடிமைகளாக வெங்காயம் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு விலை உயர்வை சந்திக்குதுன்னு பாக்குறீங்க நீங்க பல தடவை சொல்லிட்டேன் அற்ப வெங்காயத்துக்கு கூட விலை வச்சு இந்த வெங்காயங்களால் மக்களுக்கு தர முடியல அவ்வளவுதான் உங்க தரம் அவ்வளவுதான் எது வந்தாலும் நல்ல சட்டம் எது வந்தாலும் ஆக சிறப்பு பணம் செல்லாது என்று சொன்னார் 50 நாளில் உங்களை சொர்க்கத்தில் வைக்கிறேன் என்று சொன்னார் செத்து பலவே சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய ஒருத்தனும் சொர்க்கத்துக்கு போகல இங்க உலக வங்கி சொல்லுது இந்தியா கண்டிருக்கிற மிக மோசமான இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமே பணம் செல்லாது என்று சொன்னதும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் மீளவே முடியல நிதியமைச்சர் ஒரு வார காலம் நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி 20 லட்சம் கோடி அறிவித்து விடுறார் சும்மா சொல்லி விடுறதானே 20 லட்சம் கோடி வைத்திருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 ஆண்டு காலத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது என காசு இல்லை கொரோனா நோய் தொற்று வந்தபோது கொரோனா நிதி கொடுங்கள் மக்களிடத்திலே வசூல் என நிதி இல்லை ஆனால் அறிவிப்பில் மட்டும் 20 லட்சம் கோடி மக்களுக்கு நலத்திட்டம் மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து ஒரு வாரமாக தொலைக்காட்சியை சந்தித்தார் பத்திரிகையாளரை சந்தித்தார் விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் கொடுக்குறோம் சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் கடன் பூரா கடன் தான் இந்த அறிவார்ந்த பெருமக்களிடத்திலே நாம் எழுப்புகிற கேள்வி கடன் எப்படி உதவி ஆகும் வட்டி வாங்குவில அப்போ நீ வட்டி கடன் நடத்துற கவர்மெண்ட் நடத்தலை நீ கந்து வட்டி கடன் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நடத்துவது அரசல்ல தரகு கடை ஏன் சிறு குறு தொழில் முனைவோன் கடன் வாங்குறான் அரசுகிட்ட அவன் லாபத்தை வரியா எடுத்துட்டு போயிட்ட தெருக்குன்ட்டான் அவனை கடன்காரனாக்கி கடனை கொடுத்து வசூலிக்க கடனை வசூலிக்க யாரை போடும் தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட ஒப்பந்தம் கொடுக்கும் கல்வி கடனை வசூலிக்க அம்பானிட்ட கொடுத்து பாருங்க அவனே 1 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு தான் மாணவருடைய கல்வி கடன் வசூலிக்க ஒப்பந்தம் அவருக்கு அவர் பெரிய யோக்கியர் அவர்கிட்ட கொடுத்துரு உலக வர்த்தக அமைப்போட போய் ஒப்பந்தம் போட்டு டபிள்யூடிஓட ஒப்பந்தம் போட்டுடனே அவனுக்கு முதலாளிக்கு என்ன நீ வாழு சா அதை பற்றி எனக்கு பிரச்சனை லாபம் அவ்வளோதான் அவன் நோக்கம் எது எதுவெல்லாம் நாட்டு குடிகளுக்கு சேவையோ அதுவெல்லாம் அவனுக்கு தொழில் கல்வி மருத்துவம் மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் போக்குவரத்து எல்லாமே அவனுக்கு தொழில் அவன் என்ன ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறான் தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை அதை முதலாளிகிட்ட கொடுத்துட்டு நீ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்னு உட்காரு அதனால தான் மானங்கட கேட்குறேன் முதலமைச்சர் என்பவன் ஆல் இண்டிய புரோக்கர் பிரதமர் என்பவன் அகில உலக புரோக்கர் அறிவார்ந்த பெருமக்களே என் அன்பு தமிழ் சொந்தங்களே சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு ஒருபோதும் செய்ய முடியாது தரகனாக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு குடிகளுக்கும் இடையே தரகு வேலை தான் செய்ய முடியும் இது தத்துவ நிலைப்பாடு நீ வேணா எவரை வேணாலும் கூட்டி வா என்னோட வாதம் பண்ண யாரை வேணாலும் கூட்டி வா செய்ய முடியாது எந்த ஒரு முதலாளியும் ஒரு அடிப்படை கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானாங்கிற கேள்வியை ஒவ்வொரு மகனும் மகளும் எழுப்பி பார்க்கணும் அவனுக்கு எதை பத்தியுமே கூட இருக்காது லாபம் தான் அதான் முக்கியம் யாருக்கு இந்த வேலை நடக்குதுன்னு தெரியாதா ஏன் ஊர் காட்டு பள்ளியில் வந்து அதானே எதுக்குடா போட்டர்ஸ் கட்டுறாங்க துறைமுகம் கட்டுறான் எது கட்டுறான் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை புல்லு புடுங்குற வேலையா அங்கே என்ன உனக்கு என்ன வேலை நீ அதை செய்யலை 6111 ஏக்கரை என்னுடைய கடலை பரிசு கொடுக்குற நீ அவன் தனி முதலாளிக்கு எது கொடுக்குற அங்க இருக்கிற அலையாத்தி காடுகளை அழித்து இந்த பவளப்பாறைகளை முடிச்சு விடுவாங்க எங்களை கடல் ஒரு எப்படி கடல் பொது சொத்து அது எப்படி தனி மனிதனின் உடமையாகும் எப்படி உடமையாகும் இது யாருக்காக நடக்குது அத்தியாவசிய பொருள் என்று இருக்கும் போதே விலையை கட்டுப்படுத்த முடியல காரணம் என்ன எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற கொள்கை முடிவு காலையில் ஒரு பெட்ரோல் 90 ரூபாயா இருக்குது அப்புறம் 100 ரூபாய் ஆகுது அப்புறம் 110 ஆகுது போகுது ஒரு கிலோ தக்காளியை விளைய வச்சுக்கிட்டு ஒரு லாரியில் 1 கிலோ தக்காளி 10 ரூபா அதை ஏற்றிக்கிட்டு கோயம்பேடு சந்தைக்கு நாங்கள் வரோம் மதுரையிலேருந்து ஏற்றிக்கிட்டு வரோம் வர்ற வழியில் சுங்கச்சாவடி சாவடின்னு போட்டு சாகடிக்கிற அதுக்கு கப்பம் கட்டுறோம் பெட்ரோல் டீசல் போடுறோம் அது 10 ரூபா உள்ளே இருக்கிற
தக்காளி உருளாரி தக்காளியின் விலை 6000 ரூபாய் சந்தையில் வந்து இறங்கும் போது 12000 ஆகுது ஏன் ஆகுது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் இந்த சுங்கச்சாவடி கட்டணமும் அந்த பாரவுந்தின் வாடகையும் அத்தியாவசிய பொருளின் அடக்கத்தில் ஏறிடுது பைத்தியக்கார பயல்களாடே படிச்சிட்டு வாங்கடா போய் ஏதாவது போய் ஒன்னு ஒரு சிந்தனை கிடையாது அத சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரியாது பொருளாதாரம் என்னன்னு தெரியாது அவர் அவர் மானங்கட தான் கேட்குறாரு அவங்கள அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் அண்ணன் வினோத்து கூட நினைவுட்டினாங்க புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்கிறாங்க ஒரு நாட்டில் இயற்றப்படுகிற சட்டம் மக்களை பாதிக்குமேயானால் சரியான விடத்தில் அதிகாரம் இல்லை என்று பொருள் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியை நீங்கள் விதிச்சிங்க 28 விழுக்காடு நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டேன் 30 விழுக்காடு கூட கொடுத்துட்றோம் என்னவா நாட்டின் குடிகளுக்கு அது திரும்பி வரும் ஒரு கேள்வி தானே கல்வியாக கொடுத்துருவோம் தரமான சரியான சமமான கல்வியை மக்களுக்கு கொடுத்துருவோம் உயர்ந்த மருத்துவத்தை கொடுத்துருவோம் சுங்கச்சாவடியெல்லாம் எடுத்துருவோம் நல்ல பாதையை கொடுத்துருவோம் தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவோம் குடிகளுக்கு அப்படி ஏதாவது ஒன்று சொல்லு ஒன்று சொல்லு ஒரு இளவு ஒன்று சொல்லு ஒரு வானூர்தி வச்சுருந்த இந்தியன் ஏர்லைன்ஸு அதையும் வித்துட்டேன் உலகத்திலே சொந்தமாக வானூர்தி இல்லாத ஒரே நாடு இந்தியா அந்த நாடுகளை இதுவும் சேர்ந்துருச்சு ஏர்போர்ட் வச்சுருந்த அதையும் தனியார் முதலாளி வித்து அதானி ஏர்போர்ட்னு போட்டான் என்ன இருக்குது அது போக அறிவிப்பு புதிய ஏர்போர்ட்டுகள் 100 அமைக்கிறோம் நான் கூட கேட்டது கிரிக்கெட் விளையாடவா இங்கே போய் என்ன பண்ணுறோம் அதை ஏதாவது முதலாளி கொடுக்குறது தான் அப்போ என்ன ஆயிடுது அத்தியாவசிய பொருள் பால் முட்டை அரிசி பருப்பு இந்த பொருள்களெல்லாம் விலை கட்டுக்குள் இல்லாமல் உயர்ந்து போகிறது உணவு வந்து உயிர் தேவை மிக முக்கியமான சந்தை நீ படிக்காம இருக்கலாம் உயிர் வாழ்ந்துடலாம் எப்படி அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் சந்தைப்படுத்திட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையாகிற உயிர் உடமையாக இருக்கிற நீரை மிக உயர்ந்த சந்தையாக மாற்றியது கொடும் துரோகம் கொடும் துரோகம் நான் சொல்லிட்டே இருந்த யாரும் கேட்கல எதிர்காலத்தில் நீங்கள் பாருங்கள் தங்கம் வைத்திருப்பவனோ வைரம் வைத்திருப்பவனோ பெட்ரோல் வைத்திருப்பவனோ பணக்காரனாக இருக்க மாட்டான் தண்ணீர் வைத்திருப்பவன் தான் இருப்பான் என்று நான் சொன்னேன் நீங்கள் நம்பலை ஒருத்தன் போட்டிருக்கான் அண்ணன் சீமான் சொன்னது நடந்தே விட்டது ஆஹா அமெரிக்காவில் தங்கம் பெட்ரோல் அதுக்கெனையே தண்ணி கொண்டாந்து வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான் அமெரிக்காவில் அடுத்த வாரத்தில் கூட இங்கே வந்துடும் இங்கே வரும் இது பாருங்கள் இதையெல்லாம் சந்தைப்படுத்தி விட்டு உணவை மிக உயர்ந்த சந்தை அவசியமான சந்தை அது அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது நீங்கள் கொரோனா உங்களுக்கு உணர்த்திருக்கு 10 மாதம் எல்லாம் கிடந்த வீட்டில் கிடந்தோம் எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஊரடங்கு போட்டவண்ண ஊரடங்குன்னு சொல்ல முடியாது அது உலகடங்கு நாடடங்கு உலகடங்கு அது அதில் என்ன நடந்துருச்சுன்னா காசு வச்சுருந்தவன் எவனும் நாகக்கடைக்கு போகல எவனும் கார் ஷோரூமுக்கு போகல எவனும் செல்ஃபோன் புதுசு புதுசாக வாங்குவோம்னு போகல எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா காய்கறி கடை திறந்திருக்கான்னு ஒன்றா ஏன் இதில் எது இல்லாமலும் நீ வாழ்ந்து விட முடியும் நீரும் சோறும் இல்லாமல் நீ வாழ முடியாது என்பதை கொரோனா உனக்கு உணர்த்திடுச்சு இந்த படிப்பினையில் இருந்து மானுட சமூகம் திருந்திக்கணும் குறிப்பாக எண்ணரும் தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ளணும் இவர்களுக்கு அத்தியாவசிய பொருள் என்பதே அலைபேசி மகிழ்வுந்து தொலைக்காட்சி இவை போன்றவை தான் 130 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க இந்த நாட்டு தலைவர்களிடத்திலே ஒரு திட்டம் ஆனால் காரும் செல்போனும் கொடுக்க திட்டம் தினந்தோறும் திட்டம் உருளைக்கிழங்கு பருப்பு வெங்காயம் தக்காளி இதுவெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சட்டம் சொல்லிவிட்டால் அது அத்தியாவசிய பொருள் இல்லாமல் ஆகிவிடுமா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பதில் இருக்கா சட்டம் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சொல்லிடுச்சு அதனால அம்மையார் நிர்மலா சீதாராமன் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அப்போ இப்போ இது என்ன வரும்னா இந்த அத்தியாவசிய பொருள் அவசர சட்டம் இருக்கு இந்த அத்தியாவசிய பொருள்கள்லாம் இல்லைன்னு நீக்கியதுனால வெங்காயம் தக்காளி பருப்பு இந்த இந்த பொருள்களை விவசாயிகிட்ட இருந்து ஒரு முதலாளி வாங்குவான் இப்போ நாம் நெல் அறுவடை செய்கிறோம் அல்லது தக்காளி விளைய வைக்கிறோம் ஒரு பருவத்துக்கு தான் தக்காளி விளையும் அப்போ நம்ம விளையிற நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் அல்ல 20 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் அவன் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அந்த குளிர்பதன கிடங்கு அந்த உணவு பாதுகாக்கிற கிடங்களை வச்சு பதப்படுத்தி வச்சு அப்படியே வச்சுருப்பான் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பான் அது மாதிரி பருப்பு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் பதுக்கி வைப்பான்
ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவார்கள். உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் பாருங்க, என்ன பண்ணுவான்னா உங்களை எப்படி மனநிலைக்கு தள்ளுவான்னு பாருங்க. பெட்ரோல் விலையை ஏற்றிடுவான், டீசல் விலையை ஏற்றிடுவான், நம்ம போராடுவான். அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, ஆனால் விலையை எப்படி ஏற்றுவான், 5 ரூபா ஏற்றுவான். விலையை குறைக்க வேண்டும், விலையை குறைக்க வேண்டும் நம்ம போராடுவான். மக்களின் போராட்டத்துக்கு செவி சாய்க்கிற மாதிரி சாய்ச்சி 2 ரூபாயை குறைச்சி அவனுக்கு வேண்டிய 3 ரூபாயை அப்படியே வச்சுக்குவான். கவனிச்சுக்கணும், இதைத்தான் பல பிரதர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவான், செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான். நீ அவசரமாக அலுவலகம் கிளம்பிட்டு இருப்ப, எரிபொருள் இருக்காது, ஒவ்வொரு எரிபொருள் வங்கியாக போய் கேட்ப, ஸ்டாக் நகையே, ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை, இங்கே இல்லை, கையாட்டிக்கிட்டே இருப்பான். நீ அடுத்த பெட்ரோல் இப்படி போயிட்டே இருப்ப, எங்கேயாவது போய் யோ ஒரு கிலோ ஒரு லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாயினாலும் போட்டு தொலையா அப்படிம்ப. உன்னை அந்த மனநிலைக்கு தள்ளிடுவான். எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, 1 லிட்டர் கொடுத்துரு, அந்த நிலைக்கு தள்ளிடுவான். அதுபோல் என்ன பண்ணுவான், உணவை வாங்கி, அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமித்து பதுக்கி வைத்து கொண்டு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை இந்த முதலாளிகள் உருவாக்குவார். உருவாக்கிய பிறகு நீ 20 ரூபாய்க்கு வித்த தக்காளியை 200 ரூபாய்க்கு விற்பான். இது நடக்குதா இல்லையா நீ எழுதி வச்சுக்க, நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தில் 100 ரூபா தான், அது 40 ரூபா கமிஷன் போக 60 ரூபா தான். அவன் எங்கிட்டா 200 ரூபா கொடுத்து தக்காளி வாங்கி சாப்பிட்றது? 45 கோடி மக்கள் அன்றாடங்காட்சிகள் என்று நீயே சொல்றிய, அவன் எப்படா வாங்கி சாப்பிடுவான்? பருப்பு கிலோ 1000 ரூபா, வெங்காயம் 200-300 ரூபாம்பா. இது நடக்கும். அத்தியாவசிய பொருள் என்று இருந்தால் உணவு பதுக்கல் சட்டத்தில் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அத்தியாவசிய பொருள் இல்லை என்று நீக்கிவிட்டால் எவ்வளவு வேணாலும் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள முடியும், எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும். அதாவது ஒரு பைத்தியக்காரன், எல்லாருமே பைத்தியம் இல்லாதவனை பார்க்கும்போது அவனும் பைத்தியம் தான் நினச்சிக்கிறான். அது மாதிரி இந்த பைத்தியக்காரங்க நம்ம எல்லாருமே பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு. ஒரு திட்டத்திலேயாவது ஒரு தொலைநோக்கு இருக்கு, ஒரு ஆழ்ந்த தெளிந்த சிந்தனை பார்வை மக்கள் நலன் அதில் இருக்கு, ஏதாவது சொல்லுது, இதுதான் அங்கே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்த விவசாய சட்டம் இருக்கு, மூணாவது சட்டம். இங்கே தம்பியெல்லாம் கூட பேசினான், துருவன் தம்பி, உமாயின், கவிஞன் தம்பி எல்லாரும் பேசினாங்க. அதில் என்னென்னா, நிலத்தை வந்து கூட்டுணைவு முதலாளிகள்கிட்ட நம்ம ஒப்பந்தம் போட்டணும். அவன் என்ன பயிரிட சொல்கிறானோ அதான் நம்ம பயிரிட முடியும். இவங்களுக்கு எப்படின்னாப்பா நல்லா கவனிச்சுக்கணும், இப்போ நாட்டுக்கோழி தேவைப்படுது, நாட்டுக்கோழி சாப்பிடணுன்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். இயற்கை வேளாண் முறையில் விளையிற தக்காளி வெண்டைக்காய்க்கு நம்ம அலையிறோம், நம்ம தேடுறோம். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல, மக்களின் தேவைக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ 1 கிலோ தக்காளி தேவைக்கு 10 பழத்தை கொண்டாந்து 10 பழத்தை விளை வைக்கிறது இல்லை, ஒரே பழத்தை 1 கிலோ வாங்கிக்கிறோம் ஊசியை போட்டு. புரியுது, நான் சொல்கிறது விளங்குது இல்லை. சொரக்கா பூசணிக்காய் தண்ணி இருக்குது, பூசணிக்காய் பெருசாக இருக்குது, உங்களுக்கு புரியுதா? இப்போ நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. நாட்டுக்கோழி சாப்பிடணும், நாட்டுக்கோழின்னு போட்டால் நாட்டுக்கோழியை அவனால் உற்பத்தியை பெருக்க முடியல, அதுக்கு ஒரு டூப்பை போட்டு பண்ணக்கோழியை கொண்டான்ட்டான், அதுவும் பார்த்தா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். ஐயோ, என்னை பார்த்தா அம்மா எவ்வளோ காலத்துக்கு தான் கத்துறது, ஒன்றும் புரிய மாட்டேன். அதனால் இவங்க நோக்கமே என்னென்னா, இந்த சட்டத்தின் மூலம் இது ஒன்று தான் தற்சார்பில் இருந்தது. உழவர்கள் வந்து தங்கள் குடிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தை வச்சு விலையை வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதில் அடிக்கிறான், அதில் கை வைக்கிறான். எங்கெங்கே முதல்ல அடித்தான், மாடை அடித்தான். மாடை ஏன் அடிக்க வேண்டிய தேவை இருந்தது, நீ பாருங்கள் நல்லா கவனிங்க. பச்சை புரட்சி, நம்ம அப்பா பெரிய தகப்பன், நம்ம அப்பா நம்மால்வார் சொல்லுவாங்க, மகனே பச்சை புரட்சி, பச்சை புரட்சின்னு நான் விஞ்ஞானம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாள் கழிச்சு தாண்டா தெரியுது அது விஞ்ஞானம் இல்லை வியாபாரம்னு. அதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஆமாம், இது ஒரு பெரிய வரலாறு பாருங்கள். அவன் 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடிவிப்புகளை எல்லாம் உரமாக பண்ணிடுவோம்னா, அது என்ன பண்ணலாம், உரமாக பண்ணிடுவோம். பண்ணி எங்கே சந்தப்படுத்தலாம், தெற்காசியாவுக்கு போ, எங்கே இந்தியா மாதிரி பெருநாட்டில் போ. அவன் என்ன பண்ண, இங்கே வந்து இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு வேளாண் பல்கலைக்கழகங்களில் போய் இதை அப்படி பேசி பேசி சந்தைப்படுத்த ஆரம்பித்தான். நம்மள்கிட்ட இருந்த பாரம்பரிய நெல் வகைகள் வந்து இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும், சாஞ்சு கிடக்கும், காத்தடிக்கும் போது பருவத்தில் இப்படி சாஞ்சு கிடக்கும், குனிஞ்சு அறுப்போம். அப்போ என்ன பண்ணால், இந்த வெடிவிப்பை கொண்டாந்து உரத்தை போடு நல்லா விளையும்னா, போட்டால் அந்த உரத்தை நம்ம இதுக்கு ஏற்றுக்கலை, சரியாக விளையில. அப்போது உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதை தரேன்ட்டான். நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம பாரம்பரிய நெல் வகை கரடஞ்சம்பா மாப்பிளச்சம்பா இப்போ தான் நம்ம பிள்ளைங்களை மீட்டு எடுக்கிறாங்க, அதை ஒழிச்சான், ஒழிச்சிட்டு குட்டை பயிரை கொண்டாந்தான். இது 90 நாளில் விளைஞ்சிரும், 5-8, 5-20 சின்னதாக கொண்டு வந்தான். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். இது நம்மளுடைய பாட்டு. இவன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, குனிஞ்சு அறுத்த உழவன்
விவசாயி முட்டிக்கால் மூட்டை எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன் வரப்புக்கு மேல நெல் வரல குட்டையாச்சு, ஏமாத்திட்டான். இப்ப அவன் கொடுத்த விதைக்கு இந்த உரம் நல்லா போய் சேருது. ஒரு மண்புழு என் உடன் பிறந்தார்களே தன் ஆயுளில் தன் வாழ்நாளில் 40,000 முறை உழுகுதுங்கிறான். மேல தின்னுட்டு கீழே போய் மண்ணை போட்டு, கீழே தின்னுட்டு மேல வந்து மண்ணை போட்டு, 40,000 முறை ஒரு மண்புழு உழுகுதுன்றான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதமும் சாதி ஒரு மயிரும் பயன்படாது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க நுட்பமா கவனிச்சிங்கன்னா, ஒரு மரப்பட்டை அப்படி கிழிச்சிங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுங்கிறாங்க. இது மண்ணு கிடையாது, மண்ணு கிடையாது, பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களின் திரட்டு, அதான் மண்ணு. புதைச்சிடும் எப்படி, நீங்க அப்படி மண்ணோடு மண்ணா போயிடுறீங்க. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அப்படியே சாப்பிடுது. ஒரு செடிக்கோ ஒரு மரத்திற்கோ ஒரு பயிருக்கோ நீ தண்ணீர் விட்டால் அந்த தண்ணீரை அது உணவாக எடுக்க முடியாது. அப்ப எது எடுத்து கொடுக்குது, அதன் வேருக்கு கீழே இருக்கிற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் தன் உணவு தேவைக்கு நீரை குடித்து அது செடி கொடி மரங்களுக்கு உணவாக கொடுக்குது. இது இயற்கை, இது உயிரியல், அறிவியல். அப்பா சொல்றாங்க, மனித அறிவு பூஞ்சை காளான் பாக்டீரியாங்கிற நுண்ணுயிரிகளோட மோதி தோற்று விட்டதுங்கிறது. தோசமாவே உன் விஞ்ஞானம் புளிக்க வைக்க முடியல ராஜா, பாலை தயிராக்க முடியல உன் அறிவியல். அதை செய்வது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகளை எது செய்து, இந்த ரசாயன வேதி உரங்கள் கொன்னுட்டது. மீன் பிடிக்க கம்மா நிறைஞ்சிருக்கும் தம்பியில, மீன் பிடிக்க ஓடி போய் இந்த வருங்க குச்சிக்கிட்ட கிட்டுக்குன்னு குத்துவோம், அப்படியே மண்புழு அஞ்சாறு ஓடி வந்துடும். அப்படியே பிடிச்சி தூண்டி முள்ள வச்சு போட்டு 10 கழுத்தை பிடிச்சிட்டு போண்டி சாப்பிட்டோம். இப்போ எல்லாம் போச்சு. இப்போ மண்புழுவை தனியாக ஒரு உரக்கடங்கு வச்சு வளர்க்குறான். மண்புழு தயாரிக்கிறது மண்ணை நஞ்சாக்கி நாசமாக்கி கொண்டு விட்டு செயற்கையா. அன்னைக்கு ரெண்டு குழந்தை பிறது, நிறைய குழந்தை பிற ஆற்றல் வச்சுருந்தான். ரெண்டுக்கு மேலே பெறாதையா, ரெண்டுக்கு மேலே பெறாத, நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர். அது இப்போ அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றலை பெற்றிருந்தார்கள் மக்கள். குறைக்கிறதுக்கு கந்த ரெண்டுக்கு மேலே பெற வேணாம்னு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேணா வேணா அதிகம் பெற்றாதேன்னு. சரியாக 25 ஆண்டுகள், சரியாக 25 ஆண்டு தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையம் வா. செயற்கை கருத்து ஏன் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. மரபணு மாற்றப்பட்ட உணவை விதைகளை உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு மானுட மனு மரபணுவும் மாறிவிட்டது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருது ஏன், சிகரெட் பிடிச்சதா, இல்லை தண்ணி அடித்ததா, எதனால், தாயின் மாரிலிருந்து அந்த பால் நஞ்சாயிட்டது. தாயின் மாரிலிருந்து வந்த பால் எப்படி நஞ்சாச்சு, தாய் உட்கொண்டா உணவு. நம்ம பேசுறதெல்லாம் இன்னைக்கு அவனுக்கு வந்து வேடிக்கையாக தெரியும், இவங்க எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்கன்ட்டு. எங்களை விட்டால் நாதியே கிடையாது இந்த தமிழ் சமூகத்திற்கு. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்தியாவிற்கே கிடையாது, உலக பொதுமைக்கான அரசியலை எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் உலக பொதுமைக்கு ஒரு வேதத்தை வைத்தது போல, ஒரு மறையை வைத்தது போல, அவன் பிள்ளைகள் நாங்கள் உலக பொதுமைக்கான அரசியலை வச்சிருக்கோம். எவன் தவிப்பான், இமயமலையை சுற்றி 15,000 பகுதியில் இருந்து பனிப்பாறையில் உருகி ஓடி வருது, அதான் நன்னீர். வட இந்திய நதிகள் வற்றாம தண்ணீர் இருக்கிறது காரணம் தான். 2030 85 விழுக்காடு அந்த நன்னீர் உருகி ஓடிடும்ன்றார். 85 விழுக்காடு. அப்ப என்ன ஆகும், எவ்வளவு பெரிய நீர் பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார், இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியிலே வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழுகிற இடமாக இந்த பூமி இருக்காது என்றார். ஆழ்ந்து கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். தேர்தலுக்கு எல்லாரும் பரப்புரைக்கு போயிட்டாங்கன்னு, அது ஓட்டுக்கு, இது நாட்டுக்கு. அது எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இதுதான் மிக முக்கியமானது. பசி வந்தால் 10 பறந்துடும்ங்கிற அறிவு மூதாட்டியவை. மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி ஈகை எல்லாம் தொலைஞ்சு போயிடும்டான்ற அந்த நிலைக்கு என் தேசத்தின் குடிகள் போகக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்த நின்று பாராட்டுக்கோம்.
முச்சந்திலிருந்துட்டே கட்டிக்கிட்டு நினைக்காதீங்க. ஒரு நாள் நம்மகிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா அட போடாங்க தூக்கிப்பட போடா, அந்த சட்டத்தை நகலை கொடு, அந்த சட்டத்தை கொடு, இந்தரா பட்டை விட்டு விளையாடுறா. அவர் ஹரிசிம்ரத் அந்த கவுர்பாதல் சிரோமணி அகாலிதளத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், அவர் தான் இந்த உணவு பதப்படுத்துதல் துறையினுடைய அமைச்சர். ஒரு தன்மானம், அவன் நல்லா ஆத்தாளப்படுக்கு பிறந்திருப்பா, சோறு போட்டு சாப்பிட்ருப்பா, படக்குன்னு கழிச்சு பூஞ்சல் வச்சுட்டு போயிட்டேன்ட்டான். பதவி அது உன்னை போடா அப்படி. நீ ஆழமாக கவனிக்கணும், வந்து மாடுகளை தகர்த்தான். ஏன்னா தற்சார்பு வாழ்க்கை இந்த உழவர் குடி வாழ்க்கை. உங்களுக்கு விளங்கும்படி சொன்னேன் பாருங்கள், மாடை வச்சு உழுவோம், டிராக்டர் வச்சு உழக்கூடாது. இங்கே பாருங்கள், 60 கிலோ எடை இருக்கிற நாம் நடந்து போனாவே அந்த தரையில் எதுவுமே முளைக்காது. 60 கிலோ எடை இருக்கிற நம்ம, அப்போது 6 டன் எடையுள்ள உழவு இயந்திரம் டிராக்டர் போனால் என்ன முளைக்கும் பாரு. இங்கே பாரு, கெட்டிவட்ட இறுகின தரையில் பயிர் முளைக்காது, புல் தான் முளைக்கும். இவனா பார்த்துக்க, போய் பார்த்துக்க, அருகம் புல் அந்த கோரப்புல்லாம் வளர்ந்துருக்கப்பறம் இறுக்கமாக இருக்கும். அப்போது உழவு எந்திரம் வச்சு தான் நம்ம உழுவு, நம்ம கலப்பை வச்சு தான் உழுகணும். அதான் நம்ம முன்னோர்கள் வகுத்தது. இவன் என்ன பண்ணுறான், இந்த மாடை வச்சு இவன் உழுகிறான். சரி, மாடை வச்சு விதைக்கிறான், விதைச்சி விளைய வைக்கிறான், மாட்டை கொண்டாந்து வீட்டில் கட்டுறான், அது சாணி போடுது, அதை எடுத்துக்கொண்டு உரக்கு ஒரு குப்பைக்குழி வெட்டுறான், அதில் சேமித்து வைக்கிறான். 6 மாதத்துக்கு அது அப்படியே கிடந்து நல்ல உரமாயிருது. மாட்டுக்கு போடுற வைக்கோல் புல் கழிவு எல்லாத்தையும் தூக்கி இங்கே கொட்டி வச்சுக்கிறான். அப்புறம் அந்த கோடை காலத்தில் இந்த குப்பையை ஏற்றி வரப்பை முறித்து வண்டியை அப்படியே மாடை சுமந்துட்டு வருது, வண்டியில் கொண்டாந்து நிலம்பு உரம் தூவி விடுறான். இயற்கை உரம் நல்லா கவனிக்கணும். வர போகிறது இருக்க கொழிஞ்சி அவரை செடியை வெட்டி வெட்டி உள்ளே மடக்கி தண்ணியை விட்டு உழுது விவசாயம் செய்கிறான். நெல் விளையுது, நெல் விளந்தவொடனே அப்பா சொல்கிற மாதிரி அடி காட்டுக்கு விட்டுறான், உரம் நடு மாட்டுக்கு விட்டுறான், முனி வீட்டுக்கு வந்துடுது நெல். இப்போது இது வைக்கோல், அதுக்கு கொடுத்துட்றோம், அது உரமாக திருப்பி கொடுத்துருது சாணியாக. இப்போ இந்த நெல்லை தீட்டுறோம், அது புனையில் பத்தும், சுற்றி காலால் மிதித்து நெல்லை உதுத்து விடும். எவ்வளோ ஒன்றா உழைக்குது பாருங்கள் மாடு. இப்போ இந்த நெல்லை எடுத்து அரைக்கிறோம், அரிசி ஆக்கிறோம், சோறு நமக்கு, தவிடு மாட்டுக்கு, சரிபாதி பங்கு போட்டுக்கிறோம். எப்படி தற்சார்பாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பழைய சோறு இருக்குது, மிச்ச கஞ்சி இருக்குது, சோறு வடித்த தண்ணி இருக்குது, அதை கொண்டு தொட்டியில் ஊற்றி கலக்கி விட்டு கொஞ்சம் தவிடை போட்டு தண்ணி காட்டுறோம், குடிச்சிக்கிறது, அப்புறம் திருப்பி உழுகுது. இது என்ன செய்யுதுன்னா, ஒரு தற்சார்பு வாழ்க்கை ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அதனால தான் உழவன் மாட்டுக்கென்று தமிழன் ஒரு விழா வச்சான்னா மாட்டு பொங்கல்னு. இதுக்கு தான் விளங்குதா. இப்போ என்ன பண்ணுறான், இந்த உழவு எந்திரம் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டான், 6 டன் 7 டன் கண்டுபிடிச்சிட்டான். முதலாளி சந்தைப்படுத்துறதுக்காக மாடுகளை வாங்கி 10,000 கணக்கான மாட்டை கொண்டு போச்சுட்டான். இப்போ இந்த மாடு இருக்கிற வரை அவன் உழுவான், மாடு இருக்கிற வரை இயற்கை சாணி இருக்கும். அப்போ இந்த மாட்டை காலி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறான், இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிறவரை நாட்டு மாடு இருக்குது, இந்த சீம பசு போடுது பாரு, இந்த காரம்பாரு ஜெர்சி, அது உரமாகாது. நம்ம மாடு சாணி போட்டோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, அதில் பூச்சி வந்துடும், புழு வந்துடும், ஒரு உயிர் வந்துடும். இந்த நாட்டு இந்த சீம மாட்டு பசு, இந்த ஜெர்சி மாடு போட்டிருக்க கண்ணுக்கு அந்த சாணியை பாரு, ஒரு இளம் வராது, காஞ்சி காத்தடிச்சோடனே பறந்து ஓடிடும். நம்ம கண்ணுக்குட்டி இருப்பாரு, நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நிற்கவே நிற்காது, அங்கிட்டு துள்ளும் இங்கிட்டு துள்ளும், அந்த சீம பசு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நகராது. சிரிக்காத நீ வேணா சோதிச்சு பாரு, ஒரு தடவை அவுத்து விட்டு தான் பாரு, விட்டு பாரு, நகராது. அதில் பாரு, இந்த ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுறான், இந்த காளை மாடுகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க முடியாது, அது இனம் பெருகிட்டே இருப்பான். அப்போ இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா அவன் என்ன செய்கிறான்னா, இந்த ஜல்லிக்கட்டை மாடை வதைக்கணுங்கிற பேரில் நம்மளை பழி சுமத்தி அதை அடிக்க பார்த்தான், அங்கே நம்ம திமிரி எழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான், இந்த காளை மாட்டை நீ இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது தடைன்ட்டான். அப்போ எப்படி இனப்பெருக்கம், நாங்கள் ஊசி போடுறோம். இது தரம் இல்லையா, எங்கோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் தயாரித்தர ஊசி தரமானதா, அது என்ன சொல்கிறான், அது இனி காலமாடே போடாது, ஆண் கண்ணுக்குட்டியே வேணாம், அப்படி ஒரு ஊசி வச்சுருக்கோம், வெறும் கிடேரி பசுமாடாக தான் போடும், அது உங்களுக்கு நல்லா பால் தரும், நிறைய பால் தரும். இல்லைங்களா, 8,000 பச்சைமட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரியாது, ஆனால் பச்சைமட்டை அடி உறுதி, அது உறுதி உறுதி, அது தட் இஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். எப்படி இருக்கு பாரு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, அதை நேரடியாக செயற்கை கருத்தரிப்பு இருக்குது, அங்கே வந்து ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளைய பார்த்து போங்க கட்டாயம் சொல்லுவாங்க.
ஏதா உருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம். பாருங்க, அப்ப இந்த இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிக்கிறான், நமக்குள்ள ஒரு நிறக்க வச்சு இருக்கிறதுல நம்மளை வீழ்த்தினான். நம்ம கருப்பா இருந்தோம், கூழ் குடித்தோம், கூழ் வந்து என் நிலத்துல விளையும், நல்லா விளையும், கம்பு என் நிலத்தில் விளையும், வரகு என் நிலத்தில் விளையும், அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா நல்லா உரமாக இருந்தோம். குதிராவளியெல்லாம் வயல் ஓரத்தில் நாலு ஓரத்துலையும் சோளம் குதிராவளி தான் போடுவோம். மிளகா செடினா நாலு வரப்புலையும் ஆமணக்கு கொட்டமுத்து போட்டுருவோம். ஏன் கொட்டமுத்தை போட்டான், பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லை. இந்த மிளகா செடி கத்தரி செடியை தாக்க வருகிற பூச்சிகள் புழுக்கள் இது தடுப்பு அரணாக நின்று என்னுடைய கொட்டமுத்து ஆமணக்கு செடி நின்றுது. இந்த கொட்டமுத்து இலை இந்த புழுகளுக்கு ரொம்ப சுவையான உணவு, அங்கேயே நின்றுவார், கீழே இறங்க மாட்டார். போட்டிருக்கான் பார், வேலி கட்டியிருக்கான், அப்போவே கம்பி வேலி போட்ட மாதிரி போட்டிருக்கான் ஆமணக்கு செடியை வச்சு. தமிழன் அறிவாளி, அவன் மாதிரி ஒரு அறிஞன் கிடையாது. அதே என் தம்பி திருவனோட பிரச்சனை, வெள்ளக்காரன் அனுப்புனாங்க, அவன் அவன்கிட்ட இருந்தான் நாம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குன்ட்டான். அப்போ இது விவசாயி எதுக்குன்னா, இப்போ சந்தைப்படுத்துதல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் நாங்கள் கத்தரி மிளகாய் இதெல்லாம் போடுவோம்ல, அதிகாலையில் பனி கொட்டும் அஞ்சு மணி, அஞ்சு மணிக்கு பொழுது விடிகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம். நாங்கள் போய் குடும்பமாக தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லோரும் கத்திரிக்காயை பறிப்போம். பறித்து பொட்டி பொட்டியாக கொண்டு வந்து கீழே நிறைய சாக்கை போட்டு அது மேலே கொட்டி வச்சுருவோம். கொண்டு பிறக்குவோம், என்ன பிறக்குவோம், பூச்சி கத்திரிக்காயை பிறக்குவோம். பூச்சி கத்திரிக்காயை பிறக்கி ஒரு பொட்டியில் எடுத்துக்கிடுவோம். இந்த நல்ல கத்திரிக்காயை பூரா மூட்டை மூட்டையாக கட்டி சந்தைக்கு கொண்டு போயிடுவோம். பார்த்துக்கிருங்க நிலைமை, விவசாய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. தரமான பொருளை விற்பனைக்கு தள்ளிடுது. இந்த பூச்சி கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு பூச்சி இருக்கிற பகுதியை அறுத்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொடுத்துட்டு, ஓ பூச்சி இல்லாத கொஞ்சம் பகுதி இருக்குல்ல அதை தான் சமைச்சு சாப்பிடுவோம். இதுதான் விவசாயின் நிலைமை. மிளகாயை காய வச்சு, காய வச்சுட்டு அப்படியே குறுக்க அப்படி காலில் நடந்து நடந்து போய் சொத்த மிளகாயை புறம் பிறக்குவோம். புறக்கி ஒரு கூடையில் போடுவோம். எனக்கு தெரியாது அப்போலாம் அந்த சொத்த மிளகாயை குட்டி சாக்கலை கட்டி வச்சுருது, இதைத்தான் காலங்காலமாக அரைச்சி நமக்கு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, இந்த நல்ல மிளகாயை கொண்டு சந்தைப்படுத்திடுவாங்க. இதுதான் சம்சாரி விவசாயின் நிலைமை. இந்த நிலைமையும் இந்த சொத்த மிளகாய் பூச்சி கத்திரிக்காயும் உனக்கு கிடைக்காது இந்த சட்டத்தில். இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை, அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து வேலை வெட்டி விட்டு போராடுறதுக்கு வந்து பைத்தியக்கார பயில் கிடையாது, பல பேருக்கு வைத்தியம் பக்கம் வந்த வயலு நாங்கள் என்ன. 21ல நம்ம வென்றுட்டோம்னா எந்த சட்டம் போட்டாலும் ஒரே ஒரே டிக்ளரேஷன், ஒரே பேரறிவிப்பு. என்னது என்னது சிஐ, ஆ அப்புறம் வேளாண்மை, ஆ எங்க இந்தியாவில், இந்தியாவில் நம்மடா அது நமக்கு இல்லை. என் பங்காளி வடிவேல் இப்படி கையை விட்டு அப்படி காட்டுவாங்களா, அப்படி அப்படி கேட்டு. இதற்குத்தான் சொன்னோம், இவர் ஒரு தீவிரவாதி, இவர் தேச துரோகி, இவர் பிரிவினைவாதி, இவரை நீங்கள் வெல்ல வைக்காதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம், அது பண்ணோம் இது பண்ணோம். இந்த நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறதா, எதையும் மதிப்பதில்லை. ஒரே பிரஸ் மீட், இந்த நாடு இவ்வளவு நாள் இந்தியாவுக்குள்ள தான் இருந்துச்சா, இருந்துச்சா, இருந்துச்சா. இந்த நாக்கு இந்த காவிரி நதி நீரில் நாங்கள் உரிமை கேட்டு போராடும் போது எங்கடா இருந்துச்சு, எங்கடா, டேய் உப்புத்தாள் கொண்டடா, உப்புத்தாள் கொண்டா வாட்சி இழுத்தேச்சு விட்டு போய் சும்மா சேட்டை போயிட்டு கூடாது. நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு, போ அங்கிட்டு போ, அங்கிட்டு போப்பா. இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க வேண்டாம், சட்டம், நான் சட்டம் போட்டு அனுப்புவேன், அவர் அதெல்லாம் மாநில அரசின் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. என் சட்டத்தை நீ மதிக்காத போது உன் சட்டத்தை மதித்துக்கடா, மதிக்கிறேன். இவங்க இன்னும் மயிருங்கிறது கெட்ட வார்த்தையில் வச்சுருக்கான் பலவே. தலையில் இழிந்த மயிரணைய மாந்தர் உயிர்னு என்னுடைய வேதமே சொல்லுது. ரெண்டு இடத்துல திருக்குறளில் மயிர் வருது. ஏய் அவ்வளவு கெட்ட வார்த்தைன்னா பூரா முட்டையடிச்சு தர்றா,
मयिर कटदेल मयिर अदर नम तलेवर पन्ने वेलान धैर्य नाम इंरा नम सीख्य उरियाना उ नाम तोल नम्बर नाम देस्य इन उम्मीद पिछले अंदर देस्य इन उ नाम परेसा ने அவர்களோடு நிற்க வேண்டியது நம் கடமை அதனால நிற்கிறோம் ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை கவனமா இருக்கணும் கைப்பற்றிட்டோம்னா இந்த சட்டம்லாம் நம்மள நெருங்காது ஏன்னா இந்த கார்ப்பரேட் உள்ள வர மாட்டான் கவர்மெண்ட் வேலை செஞ்சிரும் நான் வேளாண்மை பண்ணிடுவேன் நான் மோடுவேன் என் மக்கள்கிட்ட என்ன கேட்பேன் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்கு நிலம் கேட்பேன் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா 21 லட்சம் விளைநிலங்களை ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு சட்டசபையில் பேசின பேச்சு இருக்கு அப்போ 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க தமிழக நிலத்தில் இடம் இருக்கு அதை உருவாக்குறோம் எவ்வளவுல வேணும் நமக்கு 15 லட்சம் ஏக்கர் இருந்தா போதும் அங்கங்க 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம் 200 ஏக்கருக்கு 50 ஏக்கர்ல குளம் 1000 ஏக்கருக்கு 250 ஏக்கர்ல குளம் சின்ன கடல் போல சின்ன கடல் போல அங்கங்க திட்டு திட்டா தீவுகள் போல நீரை தேக்குறோம் வேளாண்மை செய்கிறோம் கூட்டு பண்ணைகளை உருவாக்குறோம் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை ஒரு பண்ணைனா எல்லாருக்கும் வாத்து இருக்கும் தேனீக்கள் இருக்கும் பட்டுப்பூச்சி இருக்கும் கோழி இருக்கும் நாட்டுக்கோழி இருக்கும் பன்னி மேயும் மாடு மேயும் ஆடு மேயும் அந்த குளத்தில் மீனை வளர்ப்பேன் எல்லாருக்கும் தக்காளி விலையும் சுரக்காய் விலையும் கீரை விலையும் புடலங்காய் விலையும் முருங்கைக்காய் விலையும் எல்லாம் வச்சுருப்பேன் அதான் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை எல்லாம் கிடைக்கும் சில இடங்களில் வரலையா என்ன இங்கே என்ன இருக்கு தென்னமரம் தென்னமரத்தில் என்ன அங்கே போகிற இண்டஸ்ட்ரி பனைமரமா பனைமரம் நிறையா இருக்கா அங்கே போகிற இண்டஸ்ட்ரி பனைமரத்துலேருந்து ஓலை தட்டி பின்னுதல் கொட்டான் பின்னுதல் நார் கொட்டான் பின்னுதல் அப்புறம் இந்த பாய் பின்னுதல் இவனுக்கு சீனா பாயில் படுத்தா தூக்கு வரும் நம்ம பாயில் படுத்தா வராதா வரும் நல்லா கனவு வரும் நீ படுத்து பாரு ஒரு தடவை நல்லா கனவு வரும் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த நார் பின்னுதல் பனைமரம் போல் இந்த மானுட சமூகத்திற்கு முழுக்க உடல் முழுக்க பயன்படுகிற ஒரு ஒரு உயிர்னு இல்லை தென்னை கூட பராமரிக்கணும் பணக்கு அது இல்லை பனை பணம் பணம் பழத்துலேருந்து எங்கள் அண்ணன் மிட்டாய் செஞ்சார் இனிப்பு மிட்டாய் பணம் கிழங்க காய வச்சு இப்படி அரைச்சி இந்த மைதாவுக்கு பதிலாக அதை பயன்படுத்தினார் நானும் இந்த என் மகன் மாவீரனும் பணங்கிழங்கு சப்பாத்தியும் சாப்பிட்றோம் பணங்கிழங்கு களி சாப்பிட்றோம் என் தம்பி கிருவா அங்கேருந்து ஒரு 300 பணங்கிழங்கு கொண்டாடுவோம் அவிச்சு காய வச்சு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அரவியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து மாவை தழிச்சிக்கிட்டு நாங்கள் அதை தான் சாப்பிட்றோம் இந்த பைத்துக்கார கூட்டத்துக்கு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயம் வித்து நம்மளை சாரிச்சு கிடக்கு உனக்கு புரிய மாட்டேங்குது ஏ 90 விழுக்காடு சோறுதிங்கிறான்டா அதில் 90 விழுக்காடு கருதிங்கிறான் முட்டதிங்கிறான் பால் குடிக்கிறான் அப்புறம் காய்கறி கீரைகளை எங்கேருந்து வருது என் நிலத்திலிருந்து இந்த உழவர் குடியிலிருந்தாண்டா வருது உனக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் அங்கே போடுறா பனைமரத்துக்கு இண்டஸ்ட்ரியை போடுறா இண்டஸ்ட்ரியில் நான் பெரிய கட்டணம் கட்டிட்டு இருக்கானதே சும்மா சீட்டை போட்டு விட்டுருவேன் 17 இறக்கி கொடு அது என்ன கருப்பட்டி காய்ச்சி அப்புறம் கல் இறக்கு அதுலேருந்து கருப்பட்டி காய்ச்சி நான் அந்த பணம்பால் தென்னம்பால்னு சந்தைப்படுத்தி விட்டு போயிடுவானே கல் உண்ணாமைன்னு உன் வேதம் சொல்லுத எங்கள் பாட்டன் சொல்லிட்டான்ப்பா அந்த அதிகாரத்தை நீக்கிருப்பா விடுப்பாங்க வாப்பா பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு போடுப்பா ஏய் எங்கே பாரு இவ்வளோண்டு அருகம்புல் அது சாரை குடித்தா நல்லதுன்றான் எவ்வளோ பெரிய புல்லா பணமரம் அப்போ அது சாரை குடிச்சு நல்லாயிரு மகிழ்ச்சியாயிரு மகிழ்ச்சியாரு குடி பண்ணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சிட்டு போ இந்த டாஸ்மார்க்கு மூடு மூடு எனக்கு என்ன எனக்கு சாராய ஃபேக்ட்ரியும் இல்லை இப்போ ஒன்றும் கிடையாது அது வச்சிருக்கோ தான் கவலைப்பட வரும் போப்பா போப்பான்னு போப்பா ஆடி நம்மளே விவசாயம் பண்ணிடுவோம் கரும்பு போடுவோம் 2000 ஏக்கரில் கரும்பு போடுவோம் அங்கேயே தொழிற்சாலையை போடுவோம் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுத்துருவோம் கரும்பில் வெள்ளம் காய்ச்சறதுக்கு கல்வியாளன் தேவையில்லை அதை சந்தைப்படுத்துறதுக்கு தான் கல்வியாளன் தேவைப்படுறான் அவ்வளோதானே படித்தவனுக்கு அந்த வேலை படிக்காதவனுக்கு இந்த வேலை கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு பாக்கு மட்டையில் தயாரிக்கிற மாதிரி சாப்பிட்ற தட்டு தயாரிப்போம் கரும்புலேருந்து பிரேசியில் வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது அந்த நுட்பத்தை கொண்டு வந்து பெட்ரோல் தயாரிக்க போகிறோம் அவ்வளோதானே கரும்பு தோகை வெட்டுறா அம்படி கொண்டு இயற்கை உரக்கிடங்களை போடுறா அங்கே மாட்டு பண்ணை வச்சுருப்பேன்
पन्नल पाल पाल इंडस्ट्री पोद तयरी पोद वी नी एल अंगेचाल मकल वाली वेले आटपुल अलरा उ इक उल को अब वेलिया वे पिछड़ी पड़े फूट्स क्लोव इतना कई क्लोव ना सुधार कौबा मारे माड़ मेचिटा अब हेलिकाप्टर आस्ट्रेलिया आड़ मेचिका प्रेसिल कुद मेचिका ना पत् कुद जीप आई अब अब तनिया कुछ मेजिकटे अड़क सानिया को इवन मारिया तायर अरपे भूमि तायर मीते नीते वर्वन पर मूड़ तनिया पोलिस मुड़ी एम अंत मीते नीतन बयाकास तयारी इकानी उयारिपे तंजावूर तं काशीराम तंवन मटकल मनि कल तयारी मोटर पे ओटिटेट पड़ा वीटल अम्मा को समक वीटल से ना अन्न वो नाटे से दट ना आवर्मेंट इलवस आड़िया वाकवा अरतीवा अद अब कुछ ना मोतमे वाले आंद्रावल करी वाल स्टाप नाने मेकें नहीं वर् ना मेचिक्रे तुंड वाड़ा अमचर वांगड़ा कटे पड़ा इंकोड़ा इंकोप मुख्यमान प्रच्नप सर सर पड़ो सर पड़पो वर्वान पिने सुटा विवे अब मीन 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 पिछड़ा मीन अब तक अं करीक तोटे अं उ वे चिंक्र तन मूल मिली अब पैत्य कर पैल और पैत्यकर आसपत्र के और पैत्यम डे ना पैत्यम पैत्यमान नान वो इप्ली पैत्यकर आसपत्र की पैत्यकार पाक हिटलर वन हिटलर वो एलिए वनकमें महत्व वो एलिए वनकमें उन् हिटलर कटू कोपम पाटे एंद्रिक वनक से नहीं मट वनक से नाम पैत्य पैत्यकार वनक ना पैत्यकार भयपड़ा नाम पैत्य इत सटते तुरू इलेना इवती निकल नहीं कंबा कूटी वालों उन्न को उत्साह नमक नमक कल कयर नई मुझे नंबिक धैर्य पार्ताल वेदान कठिन उल्तमें कवन में नले पोराको उलवि मकुक नाम तमर कची तुण नुण न ஐயா அஜய்பால் சிங் அவர்கள் சொல்லும்போது ரெண்டு வருடமானாலும் நாங்க பின்வாங்க மாட்டோம் கொண்டாரு நான் நீங்களே விட்டு போனாலும் நான் விட்டு போறதா இல்ல அத சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா நாங்க இந்த கோட்பாடே வேளாண்மை தான் வேளாண்மையில் இருந்து தான் எல்லாம் எங்களுடைய கொள்கை என்ன நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி நீர் வளப்பெருக்க நீரை தேக்கிக்கிறேன் வயிறுனா என்ன பசி
பசிங்கிற வார்த்தை ஒழிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், நானே வேளாண்மை செஞ்சிருவேன். இவன் எப்படி பார்த்தாலும் உணவு மசோதாவை துண்டிச்சிருவான், உணவு மானியத்தை துண்டிச்சிருவான், துண்டிச்சுட்டு ரேஷன் கடையை மூடிடுவான். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம், முதலாளி கையில் வேளாண்மை கொடுத்துட்டு போயிடுவான், நம்மளை கூலிகளை ஆக்கிடுவான், சொந்த நிலத்திலேயே நம்மளை கூலி ஆக்கிடுவான். அது நல்லா கவனிச்சுக்கணும். என் அன்பு தம்பி தங்கைகள் எல்லாருமே உடன் பிறந்தார்கள். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம விழித்துக்கணும், எச்சரிச்சுக்கணும். இப்போ வேளாண்மை நாம் கையில் எடுத்துட்டு நாம் செய்யும்போது என் தம்பி என்ன சொன்னான், நித்யானந்த அண்ணன் பா தேகர் வச்சு பண்ணையும் பார்த்தாலும் இவன் பொண்ணு கொடுக்க மாட்டான் அண்ணன் அப்படின்ட்டான். இனிமேல் விவசாயி தேடி தேடி பொண்ணு கொடுக்குற காலத்தை உருவாக்குறோம். நல்லா கவனிச்சுக்கிறது, பெருமைப்படுத்திடுவோம். வேளாண்மை நமக்கு தொழில் அல்ல, நமது பண்பாடு வாழ்வியல். ஆதியில் நாம் செய்தது வேட்டையாடி சாப்பிட்டோம், பிறகு வளர்த்து சாப்பிட்டோம், பிறகு உணவுப் பொருளில் வேளாண்மை செய்து சாப்பிட்டோம். இது மூணு தான் நமது அடிப்படை. அப்புறம் மீன் பிடித்து வாழ்ந்தோம். இப்போ இந்த நாலு தாய்க்குடிகள் இருந்தால் இத்தனை குடிகள் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அப்போ இதில் எது ஒன்றுக்கும் நம்ம அவமானப்படவோ வெக்கப்படவோ வேண்டியது இல்லை. ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறதுலாம் அவமானம் அல்ல. நீ என்ன இப்போ உணவை நீங்கள் அசிங்கப்படுத்துறியா, கேவலப்படுத்துறியா? போ உணவு உற்பத்தி செய்கிறத எப்படி நீ இழிவு நினைப்போ? அப்படின்னா பசியாம பட்னியாக கிடந்து செத்துப்போ, சாப்பிடாத அவ்வளோ ரோசக்காரன். அது எப்படி என்னடா உங்கள் கதை? படித்தவங்க படிக்காதவங்கெல்லாம் நாங்கள் ஆடு மாடு மேய்ப்போம், படித்தவன் தெருவில் நாய் மேய்ச்சிக்கிட்டு என்ன சேட்டது? நாய் மேய்ச்சிக்கிட்டு போகிறது அப்படியே டவுசர் போட்டு, ஆனால் வீட்டுக்கு போய் இட்லி சட்னி சாம்பார் அதுக்கெல்லாம் நாங்கள் விளைய வச்சு அவருக்கு அனுப்பணும். இதனால் பிறகு வயிறுக்கு வேளாண்மை செஞ்சுட்டான், உயிர் மருத்துவம் சிறப்பாக கொடுத்துருப்போம். ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி மருத்துவமானாலும் என் மக்களுக்கு இலவசம் தான், தரமாக கொடுத்தோம். தனியார் முதலாளி தண்ணி வைக்கிறதெல்லாம் ஸ்டாப். நானே என் பிள்ளைகளுக்கு தண்ணி என் மக்களுக்கு கொடுத்துருவேன், தரமான தண்ணீரை கொடுத்துருவேன். இந்த கழிவு நீரெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல சுத்திகரித்து அந்த நீரெல்லாம் சேமித்து வச்சுப்பேன். அது எதுக்கு? மரக்கண்டு வளர்க்குறதுக்கு, சாலை போடுவதற்கு, புதிய கட்டணங்கள் கட்டுக்கோ அந்த தண்ணியை பயன்படுத்துவேன். தூய குடிநீரை வச்சிருப்பேன். என் மக்களுக்கு நானே வீடு வீடு கொண்டு விநியோகம் பண்ணிடுவேன். நீ இந்த விற்கிறத நிப்பாட்டுப்பா, தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தடைபடுறோம். எண்ணற்ற உலக உயிர்களின் உயிர் தேவை தேக்கி வச்சுருப்போம். இப்போ நம்ம மாடியில் கொஞ்சோண்டு தினம் வந்து மூணு மணிக்கு வந்து பாரு அண்ணன் வீட்டில், அந்த பகுதியில் இருக்க ஆயிரக்கணக்கான புறாக்கள் வந்து சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போகுது. அவனுக்கு தெரிஞ்சு சீமா வீட்டில் சோறு போட்டுருவான்ட்டு வந்துடுது. சரியாக வந்து அப்படி வட்டம் அடிச்சிடும், அப்படியே போட்டுருவோம் நாங்கள். என்ன இது ஒரு இங்கே ஒரு பைத்தியக்கார பிள்ளை சொல்கிறாங்க, நீங்கள் தளராமையில் அடிச்சிருவோம். மருத்துவம் கொடுத்துறோமா, அதுக்கப்புறம் என்ன? அறிவு, கல்வி. கல்வி ஆக சிறப்பான கல்வியை கொடுக்குறோம், உலகத்தரத்துக்கு கொடுக்குறோம், உலகத்தரத்துக்கு கொடுக்குறோம். நீங்கள் கவலைப்படாத. ஏன்னா என் மகனே அரசு பள்ளியில் தான் படிப்பான், தப்பிக்க முடியாது. எந்த அமைச்சர் மகனும் அங்கே தான் படிக்கணும். அரசு பள்ளியில் வேலை பார்க்குற, கல்லூரியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளும் அங்கே தான் படிக்கணும். சட்டம் போட்டுருவேன், மீறினா தூக்கிடுவேன். தானா கல்வியின் தரம் வந்துடும், அங்கே கழிவறை வந்துடும், விளையாட்டு தடல் வந்துடும், எல்லாம் வந்துடும். சிறப்பாயிடும், சிறப்பாயினும். எனக்கு நோக்க இருக்கு என் நாட்டை முன்னேற்றணும், இனத்தை வாழ வச்சிடணும். நோக்க இருக்கு, ஒரு பெருங்கனவு இருக்குது, பெருங்கனவு இருக்குது. என்னுயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் 200 ஆண்டுக்கு பிறகு என் இனம் எப்படி இருக்கணும்னு ஒரு கனவு கண்டிருந்தான். அந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுமைக்கு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக, நாடாக என் தாய் நிலம் தமிழகத்தை தள்ளிடுவேன். இந்தியாவில் பிற மாநிலங்களாக எங்களை பார்த்து பின்பற்றும் படி தள்ளிடுவேன், அப்படி தள்ளிடுவேன். அறிவு வந்துருச்சு, கல்வி கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன? பயன், வேலை வாய்ப்பு. அதான் படித்தவன் படிக்காதவன், இதுவரை படிக்காதவன் அவனுக்கு வேலை அரசு வேலை, இனிமேல் படிக்காதவனே இல்லை என்கிற நிலையை உருவாக்குது எங்கள் வேலை. எல்லாரும் படிச்சு அதான் சொல்கிறேன், படிப்பு வரல ஐயா, எனக்கு படிக்க பிடிக்கல, விளையாட பிடிக்குது ஐயா, அதுவும் பிடிக்கல, என்னதையா பிடிக்க, ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமா ஐயா? சரியா ஒன்று செய்யா, ஏ இவனுக்கு ஒரு ஆசிரியரை போடு, ஊர் சுற்றி பாரியா, குற்றாலம், தென்காசி, கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல், அது எந்த ஏற்காடுகளை சுற்றி பார்த்துவாயா? வந்துட்டாயா? இரியா வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணி வருவாயா? அவனை நல்லா சுற்றி சுற்றி காட்டியா, அந்த மாதம் அவனுக்கு சம்பளம், கவர்மெண்ட் வேலை போய் அவ்வளவுதானே, டூரிஸ்ட் கைடு, அதுக்கு ஆள் வேணும்ல. யோக கலை,
ஓகம்னு என்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவர் ஏதோ இவர் கண்டுபிடிச்ச மாதிரி ஊருக்கு கொடுத்துட்டுருக்காரு. எங்கேது எல்லாம் பண்ணுவேன், மலையடிவாரங்களில் மருத்துவ பண்ணைகளை உருவாக்குவேன். கேரளாவில் இருந்து பாரு, அது மாதிரி இயற்கை மருத்துவ பண்ணை உருவாக்கி வா, ஆயில் மசாஜாக எடுத்துக்க, அங்கேயே குளித்துக்க, அங்கேயே நல்ல காய்கறி உணவு சாப்பிட்டுக்க, பிச்சு உதறி காசு பொருளாதாரத்தை மேம்படுத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பையனுக்கு அப்புறம் என்ன இருக்குது, வளர்ச்சி டெவலப், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. இதையெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும், தேர்தலில் நின்று கடும்பாடுபட்டு வெல்லணும். புரட்சியாளர் அம்பேத்கர் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், வேலைவாய்ப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரியும். அவரே சொல்றார், ஒருவனுக்கு கல்வியை கொடுத்து வேலைவாய்ப்பை கொடுத்து விட்டால் மட்டும் வாழவித்து விட முடியாதுன்ற. அப்ப என்ன கொடுக்கணும், அவனுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், வேளாண்மைக்கு முன்னுரிமை தர வேண்டும். அதை தான் நாம செய்யறோம். அதை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்குது. நான் அதை வரலாற்றின் படிப்பில் படிப்பினை இருக்கிறதுனால நான் அதை கைவிடுறதா இல்லை. ஆனால் நீ என்ன வேணாலும் விமர்சிச்சுக்க, இப்படி சொல்லி சொல்லப்பட்டாரா, அப்படி சொல்லிட்டாரு, இந்த காதில் பஞ்ச ரெண்டு காதலையும் பஞ்சை வச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இதே இந்த எழுச்சி உணர்வு தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணுகிற வரை கண்துஞ்சாத களமாடணும். கண்துஞ்சாத களமாடணும். நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முறக்கணும். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறார். நறுமலர் சோலையில் நரி புகவிட மாட்டோம். அது எந்த நரின்னு உனக்கு தெரியுது, விடமாட்டோம். வெறி கொண்டு வரும் இந்த அயலாராட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுகிறார். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றேனி, செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே குவாயோங்கிறான் புரட்சி பாவலன். அடி ஏறி பதுருவோம், அடி ஆடுற. என்னடா இவங்க தான் கூட்டுச்சா, அவன் வருவானா இவன் வருவானா, அவனோட பிரபாகரம் பிள்ளைகள் தனி நம்மளே பெரும்படைய ஏறி ஆடுற. எவர் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, தனிச்சு சண்டை போடுது. நான் வீரன், நானே சண்டை போடுவேன். நான் அதுக்கு 10 பேரை கூட்டிட்டு வரணும், ஒண்டி குண்டி மோத ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை, கூட்டம் சேர்த்துட்டு வர. நான் ஒரே ஆள், இது சினிமா டைலாக் இல்லைப்பா, உண்மை டைலாக்கு, உண்மை உண்மை. வா மோதுவோம், ஒரு கொள்கையை சொல்லு, கோட்பாடை சொல்லு, நான் சொல்கிறேன், நான் என் கோட்பாடை சொல்கிறேன். யாரும் வரலாம் வாழலாம், எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எங்கள் கோட்பாடு, எங்கள் கோட்பாடு, வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் முன்னால் நிற்போம், நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனால் இது இந்நிலம், இது என் மண், இது என் உரிமை, அதை எவற்றை விட்டுக் கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்க வேண்டும், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது, என் இன வரலாறு தெரியாதவன் என் இனக்கூட்டத்தை வழிநடத்த முடியாது. இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறான் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். அந்த வரலாறு என்னை வழிநடத்தும் எங்களை. அதனால் வந்தா மனு விட்டா நாட்டை கொடுத்துட்டு மனு கொடுத்து மண்டிடுற மானம் கூட்டம் இல்லைப்பா, மானம் கட்ட கூட்டம் இல்லது, அதை கவனிச்சுக்கணும்.
எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய இழிவு, இது ஏதமற்ற ஒரு தேசம் படைக்கணும்னு ஒரு கனவு இருக்குது. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, உயர்ந்த மருத்துவம், பொருளாதார வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இவற்றையெல்லாம் பாதுகாத்து வைப்பது, பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவது, தூய குடிநீரை கொடுப்பது, நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்ற கோட்பாடு எங்களுக்கு இருக்கு. ஒன்றும் இல்லை, வந்தவொன்னே தேர்தல் நின்றார் முதலமைச்சர் ஆகிறோம்னா இதே சட்டத்தை இன்னைக்கு திமுக எதுக்குது, இந்த சட்டத்தை காங்கிரஸ் எதுக்குது, அல்ல 2012 இந்த சட்டத்தை அவங்க ஆதரிச்சிருக்காங்க, இந்த சட்டத்தை, அந்த ஏபிஎம்சி சட்டத்தை, அந்த அந்த ஒருங்கிணைந்த அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அந்த எதிர்க்கல அந்த முறையை எதிர்க்குது. 2013 காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களை அதை நீக்கிட்டு நேரடியாக நீங்கள் அரசுக்கிட்ட விற்கிறதுக்கு பதிலாக சந்தேகம் போய்வீங்கன்னு சொல்லுது. 2019 தேர்தல் அறிக்கையில் 9வது இதில் வந்து வரிசையில் 11வது வரிசையில் 9வது இதில் சொல்லுது, நாங்கள் வந்தால் இந்த ஏபிஎம்சியை நாங்கள் நீக்கிடுவோம்னு சொல்லுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். இது ஒரு தம்பி ஏதோ ஒரு கட்டுரை மாதிரி நான் படித்தேன், அன்முலை யார் கொண்டு வந்தது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறங்க, மீத்தே நீத்தேன்னு ரயில்வேக்காரன் கையெழுத்து போட்டது நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறங்க, இந்த டோல் கேட்டுக்கு இப்போ போராடியில் கொண்டு வந்தது நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறோங்க. பாருங்கள், கச்சத்து வீடு கொடுக்கும்போது ஏமாந்து நின்றுதாரு கொடுத்தது நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறோங்க. கடைசியாக தான் போடுறேன், ரொம்ப நாளாக நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இனி போட மாட்டோம், மன்னிச்சுக்கிறோங்க. அம்பட்டு நாடகம், மக்கள் எதிர்க்காதவரை அதை இதெல்லாம் செய்கிறது, எடுத்துட்டான்னா அதை வந்து எடுத்து நம்மளோட சேர்ந்து போகிறோம். அதை நான் பல தடவை கேட்டேன், டேய் நாங்கள் தான் எங்கள் அப்பா இறந்துட்டார்னு அழுதுகிட்டு இருக்கோம், கொலை பண்ணவனும் கூட உட்காந்து எழுதிக்கிட்டுருக்க, என்ன ஒரு தர்ம நியாயம் இது? இதே என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தல் களத்திலே கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும் என்கிற பெரிய உணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை இவர்கள் செயல்படுத்தினாலும் நாம் வந்து கிழித்து தூரப்போடுவோம். அதுக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, நம்முடைய இது. அதை கவனத்தில் வைத்து அரும்பாடாற்றுங்கள். இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும் வரை வேளாண்குடி மக்கள் போராடுகிற போராட்டத்திற்கு நாம் எப்போதும் துணை நிற்போம். இன்னும் பல தளங்களில் இந்த போராட்டங்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கோம், தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நாம் தொடர்வோம். உணர்வெழுச்சியோடு இப்போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிருக்கினி, என் உறவுகள், என் உடன் பிறந்தார்கள் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.